ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பிரதோஷம் அன்னைக்கு அதுவும் சனி பிரதோஷம் அன்னைக்கு பத்து ரூபா கொடுத்தாவது இந்த பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது மூலயமா நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அது என்ன பொருள் அதை வாங்கி என்ன செய்யணும் அதை அடுத்த பிரதோஷத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வெளியில் பார்க்க போறோம் இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்காக அறிவுறுத்தின ஒரு எளிமையான பிரதோஷ வழிபாடு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அது விலகிறதுக்கு சிவபெருமான பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செஞ்சாலே போதும் அதுவும் சனி மகா பிரதோஷத்தை நம்ம தவறவிடவே கூடாது மற்ற கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யறது பல மடங்கு பலனை கொடுக்கும் கடன் சுமை குறையிறதுக்கு நாம் எக்கச்சக்கமான பரிகாரங்களை இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு செய்யலாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் எவ்வளவு பெரிய கடன் சுமையையும் குறைக்கக்கூடிய சக்தி மிளகு அதாவது கருமிளகுக்கு இருக்குதான் சனி பிரதோஷம் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது மிளகை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும் கருமிளக வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா கடன் சுமை குறையும் அதுவும் பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்னைக்கு வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படி வாங்கி வைக்கக்கூடிய அந்த மிளகை தான் வரக்கூடிய பிரதோஷம் பதினைந்து நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு பிரதோஷத்தன்னைக்கு அந்த மிளகை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிரதோஷ தினத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுறதுக்காக போகும்போது உங்கள் உள்ளங்கையில் மூணு மிளகு எடுத்துட்டு போங்க பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன விதமான வேண்டுதல் இருக்கும் இல்லையா அது எல்லா வேண்டுதலும் வைங்க அதுவும் குறிப்பாக கடன் சுமை தீரணும் கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஆழமாக வேண்டிக்கோங்க உங்களோட உள்ளங்கையில் அதாவது வலது உள்ளங்கையில் அந்த மூணு மிளகு அப்படியே இருக்கட்டும் அபிஷேக ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சன்னிதானத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிட்ட போயிட்டு உங்கள் உள்ளங்கையை மடித்த மாதிரி உச்சந்தலையில் வச்சுக்கங்க உங்கள் உள்ளங்கைக்கு மேலே மிளகு இருக்குது ஏன் கடன் சுமை குறையணும் கடன் சுமை குறையணும் கடன் சுமை டைம் சொல்லிட்டு உங்கள் தலையை வந்து மூணு முறை அந்த மிளகாவில் சுற்றிட்டு கோயிலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மண்பாங்கான இடத்துல அந்த மிளகை தூக்கி போட்டுருங்க இது மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நீங்கள் மிளக வச்சு மேட் பண்ணும்போது உங்களை சுற்றி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன் சுமை தானாகவே நீங்கிடும் மாசத்தில் முதல்ல வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு மிளக வாங்கி வச்சு அந்த மிளகுல ஒரு மூணு மிளகை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் மிளகு வாங்கி வைக்கிறதுக்கு சனி பிரதோஷத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஒருவேளை சனி பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் மிளகு வாங்க முடியல அப்படின்னாலும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எந்த ஒரு பிரதோஷத்துலையுமே நீங்கள் இந்த மிளக வாங்கி வச்சு அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய பிரதோஷத்தை அன்னைக்கு கோயிலுக்கு எடுத்துட்டு போய் உங்கள் தலையை சுற்றி அந்த மிளக கோயிலில் போட்டு வந்துருங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்